இசைஞானி இளையராஜா அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் இந்த படத்தை சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்னென்னா, இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இந்த மூணு பேர் சேர்ந்து பண்ணுறதா என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜா இல்லை, அது அவங்க எடுத்த முடிவு. யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து, எனக்கு கார்த்திக் ராஜா நல்ல நண்பர் எனக்கு. ஏன்னா நான் திரைப்படங்கள் எடுப்பதற்கு முன்பாக நான் வந்து விளம்பர படங்கள் எடுக்கும்போது கார்த்திக் ராஜா அவர்கள் நான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யுவன் சங்கர் ராஜாவும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு இந்த வாய்ப்பு எனக்கு தரணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தர்மதுரைக்கு பிறகு நான் இந்த கதையை எழுதி வச்சுட்டு மாமனிதன் தலைப்பு வச்சுட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் தர்மதுரை படம் வெற்றி படம், அவ்வளோ ஓடி இருக்கு அந்த படம். ஆனால் அந்த கதை யாரையும் அட்ராக்ட் பண்ணல. அந்த கதை இது நம்ம செய்யக்கூடிய ஒரு கதையாக இது இல்லைன்னு அவங்க நம்பினாங்க. என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை, என்னால் கன்வின்ஸ் பண்ண, இதான் உண்மை, நிஜத்தை நான் சொல்கிறேன். என்னடா அது, அப்போ என்கிட்ட வந்து சொல்லப்படுறதுனா நல்ல வெற்றி கிடச்சிருக்கு உங்களுக்கு, இந்த படம் நீங்கள் இப்படி படம் பண்ணுங்க, அப்படி படம் பண்ணுங்க அப்படி எனக்கு நிறைய யோசனைகள். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறுபடியும் திரும்ப போய் ஏதாவது ஒன்று செய்ய போய் அவன் ஒரு அது செய்ய போய் அது சரியாக வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் சேது எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஒரு ஆஃபர் சார், ராஜா சாரும் யுவன் சாரும் மியூசிக் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சேது சொன்னாப்புல. அது என் குருநாதருக்கே போகட்டும் அந்த பெருமை அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அந்த மாமனிதன் கதை நல்லா இருக்குது சார், அதை நம்ம பண்ணிடுவோமா சார். இதுதாங்க தொடக்கம் இந்த படத்துக்கு. டக்கு டக்குன்னு போனோம், பண்ணோம், அட்வான்ஸ் கொடுத்தோம், இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு, கடகடன் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து என்னென்னா, அதாவது நான் 80s கிட்டு, அப்போ 80s கிட்னா இசைஞானி இளையராஜா வந்து என்னுடைய கனவுலகத்தின் தூதர். அவர் ஒரு பாட்டு என் மனசில் வந்து இவ்வளவு, ஒரு பாட்டு ஒரு மனிதனை வந்து குதூகலப்படுத்துதுன்னா என்ன காரணம்னா, அவன் மிக சந்தோஷமாக இருந்த காலகட்டத்தில் அந்த பாட்டு ஒழிச்சிருக்கு, நினைவின் தடத்தில் இருக்கு பாட்டு, இசை நினைவின் தளத்தில் இருக்கு. அப்போ அது நம்முடைய இளமையை என்னுடைய சின்ன வயசை நான் சந்தோஷமாக இருந்த இடத்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் துள்ளி திரிஞ்ச காலத்தில் நான் காதலித்த நேரத்தில் அப்படி நம்ம எப்பயுமே, அப்போ ரத்தத்தில் அது கலந்துருது, அணுக்கல்ல அது கலந்துருது. ஆல்மோஸ்ட் நான் வந்து தாராட்டு கேட்டதே அவரோட அன்னக்கிளியாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சே, சரி இதை விஜய் சேதுபதி வந்து, இது வந்து நான் வந்து ஒரு விஷயம் தெளிவாக உங்களுக்கு நான் இப்பையும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து நான் உயிர் பிழைக்க ஓடியவன். என் பின்னாடி நாலு பேர் ஓடி வந்தாங்க, நீங்கள் தான் அதுக்கு காரணம், என்னைய திருப்பி சொல்கிறாங்க, இதுதான் உண்மை. ஒரு நாலு திறமையான இளைஞர்கள் என் பின்னாடி ஓடி வந்தாங்க, அதில் விஜய் சேதுபதி ஒரு ஆள். ஆனால் நான் விஜய் சேதுபதிக்கு ஏதோ செஞ்சிட்டதா விஜய் சேதுபதி நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப என்னை தேடி வர்றதா எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா, விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தை வந்து சார் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு எடுத்துட்டேன்னா, இப்போ யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை பண்ண வர்றாரு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அவருக்கு ஒரு சிறந்த படமாகவும்
அவர்கள் நினைவு கூறத்தக்க ஒரு படமாகவும் இது இருக்கணும், அப்போ நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த படத்துடைய கதைக்களத்தை பண்ணப்புறத்துக்கு மாற்றினேன். அதான் அந்த பண்ணப்புறத்து சின்ன குயில் அந்த பாட்டு போய் அவர் ராஜா சார் வீட்டை போய் பார்த்தேன். பார்த்தா அது கொஞ்சம் கவனிப்பாரற்ற அந்த வீடு இருந்துச்சு, உள்ளே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்துச்சு. உடனே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், எதாக இருந்தாலும் உங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த வீடு ஒரு விளக்காது உள்ளே போடுங்க, வெளிச்சம் பரவட்டும், உள்ளே விளக்கு போடுங்க, யாராவது ஒரு ஆளாவது வந்துட்டு போட்டோம், இது என்னோட நம்பிக்கை, இது என்னோட நம்பிக்கை அப்படின்ட்டு அந்த தெருவில் கேமரா வச்சு ஆரம்பித்தேன். ஸோ இளையராஜா அவர்கள் 1000 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பிறந்த ஊரில் கேமரா வச்ச பெருமை எனக்கு தானே. அந்த பெருமையை தட்டிக்கிறதுக்காக, அந்த பெருமையை அந்த வரலாற்றில் நம்ம இடம் பிடிச்சிடணும் அப்படி. நாளைக்கு ஒருவேளை இது பாடத்திட்டத்தில் இளையராஜா அவர்கள் பிறந்த ஊரில் கேமரா வைத்தவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியாக வந்துருச்சுன்னா அது சீனுராமசாமின்னு வரணும் இல்லையா, அதுக்காக அந்த பேர் ஆவலில் போய் நான் அங்கே அதை அங்கே வச்சிட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, அவர் நடந்த இந்த பக்கம் தான் அந்த பாவலர் பிரதர்ஸ் நடந்திருப்பாங்க. மண்ணில் இந்த காதல் என்று அந்த பாட்டை எழுதினவரும் கங்கையமரன் அவர்களும் இளையராஜா அவர்களும் பாஸ்கர் சாரும் இந்த பக்கம் நடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு அந்த பக்கமெல்லாம் விஜய் சேதுபதியை வச்சு எடுத்தாச்சு. அந்த மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, மலையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கேருந்து பார்த்தா அந்த ஒட்டுமொத்த ஊரும் தெரியும், அங்கேயே வச்சு எடுத்து அப்படி அந்த அந்த பூமியை நம்ம பதிவு பண்ணோம். இப்படி பதிவு பண்ணி கொண்டு வரும்போது இதை இளையராஜா சார் அவர்கள் பார்த்தா அவர்களுடைய சிந்தனை வந்து எப்படி தூண்டப்படும், நமக்கு எப்படி ஒரு இசையை தருவார், பின்னணி இசையை தருவார் அப்படின்னு தான் நான் வந்து அதை நான் எடுத்தேன். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மீது எனக்கு இருந்த மிகுந்த அன்பின் காரணமாக 37 நாளில் இந்த படத்தை நான் முடித்து கொடுத்தேன். நம்ம வந்து சேலையை கொண்டு வந்து கவுன் தைக்கிற வேலையே இல்லை, தைச்சதே கவுன் தான். இப்போ என்கிட்ட மிகச்சிறந்த நடிகர்கள் இருந்தாங்க, என்னுடைய வேலை என்ன? இப்போ இளையராஜா சார் இருக்கார், அவர் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு வயலினே வாசிக்க தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்து அவனுக்கு சரிகம பதவி சொல்லி கொடுத்து அவர் வயலின் வாசிக்க வச்சு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணால் என்ன ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சிறந்த வயலின் வாசிக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு நோட்ஸ் கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு இயக்குனராக என்னுடைய இந்த படத்தில் என்னுடைய வேலை என்ன, சிறந்த நடிகர்களிடமிருந்து சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுப்பது, வாங்குவது கூட கிடையாது, அந்த சந்தர்ப்பத்தை அந்த சூழலை அமைத்து தருவது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய இயல்புணர்ச்சியை தூண்டுவது. இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இயல்புணர்ச்சி இருக்கும், இதுதான் அந்த கூடல் நகர் படத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதினாலே என்னென்னா, சேது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே புக் அந்த சீனை விவரிக்கும் போதே அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அமைதியாக கேட்கும் போதே விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சிடும் இதில் என்ன இவர் கொடுத்தா பேசாமல் அமைதியாக போயிடுவார் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய காட்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி காயத்ரி இந்த படத்தில் 3 பேருக்கு நடிப்பு போட்டி இருக்கு. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று காயத்ரி, அதுக்கடுத்து குருசாம சுந்தரம். இதில் காயத்ரி வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருக்கு, ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு கவனிக்கிற சக்தி ஜாஸ்தி, ஆண்களை விட, அதனால் பெண்ணுக்கு சக்தின்னு பேர் வச்சுருக்கான். நான் ஸ்பாட்டில் சொன்னேன், காயத்ரி நீ நடிகர் திலகம் சாவித்திரியாக கூட இந்த படத்தில் அந்த அளவுக்கு கூட பாதி அளவு நீ பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, ஏன்னா அந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு பேர் சாவித்ரி. எனக்கு வந்து என்னென்னா, காயத்ரி வந்து ஒரு மாடர்னான ஃபிலிம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்குது,
நம்ம ஊரில் ஆண்டிப்பட்டியில் ஒரு கடலை வண்டி வச்சுருக்கிற ஒரு ஆளோட மகளாக இந்த பிள்ளையை நம்ம காமிக்கணும். இது எப்படி கரெக்டாக வருமா வந்துடுமா? ஏன்னா இன்றைக்கி இந்த மாடர்ன் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து மேக்கப் அப்படின்னாலே டென்ஷன் ஆகிடுறாங்க, லிப்ஸ்டிக்குனாலே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு ஏழு பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்க வரும்போதே படை பரிவாரங்களோடு வர்றாங்க. நம்மளை மாதிரி யதார்த்தமான படங்கள் எடுக்கிறவங்கக்கிட்ட வந்து அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. நம்ம போன உடனே முதல்ல உங்களுக்கு சுற்றி நிற்கிற ஏழு பேருக்கு வேலை இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க நம்மளை பார்த்து. ஏன்னா மேக்கப் போடணும், டச்சப் பண்ணணும், பக்கத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஏழு பேருக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே வேலை இல்லை, பணி இழப்பு ஏற்படுதா? அதனால டைரக்டர் அவங்க எதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் யூ காயத்ரி, இந்த படத்தில் காயத்ரிக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் காயத்ரிக்கு நேஷ்னல், அப்படி ஒரு டெடிக்கேஷன், அப்படி ஒரு அவதானிப்பு. நீங்கள் அந்த மூணு வகையான அந்த நான் பல கதாநாயகிகள்கிட்ட போய் கதை சொன்னேன். ஃபஸ்ட் ஆஃபரையும் கேட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் நான் ரெண்டு பேரும் நல்ல லவ்வர்ஸ், ஒரு 20 வயசு அந்த 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 காலங்கள் நல்ல. செகண்ட் ஆஃப் வந்தோட டகார்னு போயிடுவாங்க. அப்படி நான் கதாநாயகனாக நாயகம் நடிப்பேன், அதே சமயத்தில் 2 குழந்தைக்கு தாயாகவும் நடிப்பேன் அப்படின்னு ஒரு நான் உடனே சொன்னேன். இந்தியா ஃபுல்லாக உனக்கு வேலை இருக்குது காயத்ரின்னு சொன்னேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக கதைப்படங்கள் எடுக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் போய் நடிக்க போகிறீங்க, பெங்காலில் நடிக்க போகிறீங்க, கேரளாவில் நடிக்க போகிறீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அப்போ காயத்ரிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் காயத்ரி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் குஞ்சாக்கா கோபனோட மலையாளத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஹீரோயினா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், வாழ்க. இசைஞானி அவர்கள் என்னை வந்து ஏன் நிராகரிக்கணும், என்னை ஏன் கூப்பிடும், என்னை வந்து அந்த இசைக்கு ஏன் என்னை வந்து வர வைக்காமல் போகணுன்றக்கான காரணம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் தெரியல, என் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ அன்பு வச்சுருந்தோம், ஏன்டா ஹீரோகானிங்க நம்மளை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், கேட்கும்போது கார்த்திக் ராஜா சார் தான் காரணம் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வினோத்ன்ற தம்பி என்கிட்ட சொன்னேன். நான் சொல்லி, கார்த்திக் ராஜா சாருக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? இல்லை மூணு பேர் பேர் போட்டிங்களா, ஒரு பேரை தூக்கிட்டீங்களா, அதனால அவங்க அப்பா ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாரா? என்னங்கடா டேய், நினச்சதொன்று நடந்ததுன்னு ஏ ராசா, இந்த பாட்டு கடைசியில் எனக்கு தானா ராசா? நான் என்ன பாவம் செஞ்சோம், தர்மதுரையில் ஒரு படம் எடுத்தோம், அது இது என்ன, இது இது எந்த வகையிலேயே நியாயமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இயக்குனரை அதுக்கப்புறம் கேட்டால் இல்லை அவங்க ரைட்டு ஓகே வாட் எவர் இட் மேபி. இது வந்து நான் பத்திரிகையில் பல பேட்டிகளில் கூட நான் இதை சொல்லலை. நான் ஏன் நிராகரிக்கப்பட்டேன்றக்கான காரணமே எனக்கு தெரியலை. ஏன் நான் அங்கே கூட்டிகிட்டு போகப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணமே எனக்கு தெரியலை. ஆனால் இந்த படத்தோட பாட்டு, அவருடைய இசை மேதமே நான் பாராட்டுறேன். என்ன காரணம்னா, நான் மூணு மணி நேரம் 20 செகண்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக பாட்டு 3 நிமிஷம் அந்த 20 செகண்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த வகையில் இப்பையும் நாம் அவரை வந்து இந்த படத்தின் முதல் மாமனிதனாக நான் மதிக்கிறேன். இந்த படத்தோட முதல் மாமனிதனாக இசைஞானி அவர்களை நான் மதிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை பேச மாட்டாரா? இது அவருடைய பையனுடைய படைப்பு இல்லையா? யுவன் ரெக்கார்ட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜான இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தானே இந்த படத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை, ஐயா நீங்கள் வந்து என்னை உள்ளே கூட விடலை, அதை விட்டு தள்ளுங்க, நீங்கள் 2 வார்த்தை இந்த படத்தை பற்றி, இந்த படம் இப்படிப்பட்ட கதை, இப்போ விஜய் சேதுபதி வந்து மும்பையிலேருந்து வந்து இங்கே வந்து பேசும்போது. ஆனால் நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். இசைஞானி அவர்கள் 1.5 மணி நேரம் சேது லேட் ஆகிட்டான் வர்றதுக்கு, நல்லா புரிஞ்சுங்க, சேது வர்றதுக்கு 1.5 மணி நேரம் லேட் ஆகிட்டாப்புல ஷூட்டிங்கிலேருந்து வர்றதுக்கு. நான் வாசல்லே வெயிட் பண்ணுறேன் அந்த முருகேசன் ஸ்ட்ரீட்டில். ஜூ ஜூ, என்னடா இளையராஜா உட்காந்துருக்காரு, வராமல் இருக்காங்க, எங்கடா எங்கட சேதுங்கடா சார், இப்போ தான் கிளம்பி, இப்போ தான் பேக்கப் ஆச்சு சார், அங்கேருந்து வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
சேது அங்கே காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி வர்றாப்புல. அந்த ஒன்றரை மணி நேரம் என்னையும் சேதுவையும் பார்க்கறதுக்கு இந்த படத்தை கம்மி பண்ணுறதுக்கு ராஜா சார் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் எப்போ நான் பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு, ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போதையோ அவர் வரலைன்னா கேவலமையா அசிங்கம்யா. அவங்க வீட்டில் போய் அவங்க ஆஃபீஸில் போயிட்டா எங்களால் கேட்க முடியாது. அப்புறம் நான் தான் சேதுவை கம்பல் பண்ணி நிகழ்முருவனை கூப்பிட்டு போய் காலில் விழுந்துருவோம் வா, விழுந்து ரெண்டு ஃபோட்டோவாக எடுத்து மீடியாவில் போட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போவோம் அப்படின்னு போனோம். ஆக இந்த மேடையிலிருந்து நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், கூட நிறைய படம் நான் வேலை செய்கிறேன்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய படங்கள் என் படத்துக்கு நீங்கள் இசையமைக்க ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரே கண்டிஷன், நீங்கள் கம்போஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும், நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் உங்கள் மேலே பேரன்பு வைத்திருக்கிறவர்களை காரணம் இல்லாமல் நிராகரிக்காதீங்க. அது மிக ரொம்ப பெரிய எனக்கு மன வலியையும் வேதனையும் தூங்க முடியாத ஒரு தன்மை எனக்கு அது உண்டாக்குச்சு. அதை இந்த மேடையில் நான் பதிவு பண்ண நினச்சேன். அதே மாதிரி இந்த படம் ஒரு நல்ல உணர்வு மிக்க ஒரு படம். இது மக்களுக்கான படம், இது வந்து பரபரப்பான ஒரு படம். ஏன்னா இது ஒரு அப்பா பற்றிய படம், இது அப்பா பற்றிய படம் கிடையாது, ஒரு மனுஷனை பற்றிய படம், ஒரு மனுஷனை பற்றிய படம். எப்பயுமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற துளசி நம்ம கண்ணுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க அருகம்புல் நமக்கு தெரியாது, ஏதாவது ஒரு வைத்தியத்தை தேடி வடக்க ஓடுவோம். பக்கத்துலேயே இருக்க துளசி, இந்த பக்கம் இருக்க அருகம்புல், ஏன்னா மருந்து நம்ம வீட்டுக்கு சுற்றியே இருக்கும். ஸோ அப்படி நமக்கு அருகிலேயே நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற மாமனிதர்களை அடையாளப்படுத்துகிற படம் தான் இந்த படம். பல நேரம் நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம், அவர்களுடைய செயல் பெரிய செயலாக தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் இன்னும் மிகச்சரியாக சொல்லணும்னா அந்த கமிட்மெண்ட், தன்னை அறிந்தால் உண்மை இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம்னார் கண்ணதாசன். அந்த கமிட்மெண்ட், தன்னை அறிந்து ஒரு விஷயத்துக்காக உழைக்கிற அந்த வைராக்கியம், ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். அதோட முதல் ரெப்ரஸன்டேட்டிவ் விஜய் சேதுபதி இந்த படத்தில், இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் காயத்ரி, விஜய் சேதுபதி ஒரு பெரிய பில்லராக, குரு சோமஸ்தரம், இந்த மூணு பேரும் கேரளாவுக்கும் நமக்குமான ஒரு ஒரு நட்பு, ஒரு அன்பு இந்த படத்தில் இருக்குது. கேரளாவுக்கும் நமக்குமான ஒரு அன்பு எப்பயுமே என் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் இந்த படத்தில் ஊறி இருக்கு, இந்த படத்தில் ஊறி இருக்கு. இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாக இருக்குது. இந்த படம், இந்த இடம், இந்த கோபம், நான் குடித்த இந்த ஒரு டம்ளர் தண்ணீர், இது எல்லாத்துக்கும் காரணம் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷ், ஆர்கே சுரேஷ், நான் வந்து சாகும் வரை ஆர்கே சுரேஷை மறக்க மாட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா என்கிட்ட கேட்டாங்க, ஏன் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது பேறுகால தேதி தெரியாத கர்ப்பங்க அப்படின்னு பல பேர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி இந்த படம் முதலில் சுகமாக ஆரம்பிக்கப்பட்டது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுமையாகிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாத சிக்கல்கள் இதில் பெருச்சு ஒன்றும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜா மேலே எந்த தப்பும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜா பாவம், யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தை ஒரு பெரிய ஆசையோட என்னையும் விஜய் சேதுபதியும் வந்து கமிட் பண்ணி இந்த படத்தை அதாவது அவர் செஞ்சார். என்ன அவர் முதல்ல எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தார், அதுக்கப்புறம் அவர் கையில் எடுக்கிறதுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு அவருக்கு, இந்த படம் வெளியில் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த படம் வெளிவருவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்தக்கூடிய
யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். அந்த அம்மா அந்த சகோதரி வந்து தான், ஏன்னா அவர் வந்து அவருக்கு மியூசிக் டைரக்டர், அவருக்கு வியாபாரம் தெரியலை, யாரோட என்ன பழகிறது என்னன்னு தெரியல. அவர் போய் அவர் கொண்டு எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் கூட இருந்த அந்த கூடா நட்பு தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு. இந்த பாமனிதன்கிற படம் அவருக்கு இனிமே இந்த படம் வெளியான பிறகு இனி அவர் நிறைய படம் எடுக்க போகிறாரு, வேணால் பாருங்கள், இன்னும் 20-30 படம் அவர் எடுக்க போகிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு 30 படம் எடுத்த ஒரு அனுபவம் அவருக்கு வந்துருச்சு, இந்த ஒரு படத்தில் அவருக்கு வந்துருச்சு. அதனால் இன்னும் நிறைய நல்ல படங்கள் எடுப்பார். ஸோ முதல் முறையாக இளையராஜா யுவன் சங்கர் ராஜா இசையில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கிற, காயத்ரி நடிக்கிற, ஆர்கே சுரேஷ் தர்மதுரை டைரக்டர், அதாவது சுரேஷ் வந்து முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், சுரேஷ் வந்து முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் தான் கலைஞன், அதுக்கப்புறம் தான் நடிகன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புள்ளி எதுறான்னு கேட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மாமா இந்த படத்தை நான் பார்க்கணும் மாமா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு ஷோ போட்டேன், சரி ரெண்டு பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்துட்டு பாப்பா நல்லா இருக்கு மாமா அப்படி அப்படின்னு பாராட்டிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி மாமா எனக்கு இன்னொரு ஷோ கிடைக்குமா, ஜூஜோ எதுக்கு இன்னொரு ஷோ, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ரைட்டு, அவனுக்கு தெரியும்ல இன்னொரு ஷோ கேட்டேன் என்ன. ரைட்டு, அப்போ ரெண்டாவது ஷோ போட்டோம், போட்டால் எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் இங்கே ஷோ இங்கே படம் வாங்குறதுக்கு பார்க்குறாங்களா இல்லை ப்ரிவியூ ஷோ நடக்குதா சார் அப்படின்னு. என்ன ஏன் சொல்கிறேன், 20-25 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். சார் இது என்ன சார், ரொம்ப தப்பாக இருந்தது சார், இது சினிமா சார். இல்லையா நான் வர்றேன், நான் கிளம்பி போனால் ஒரு 20 பேர், அதில் ஒரு 5 தர்மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே உட்காந்துருக்காங்க, நம்ம உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்களோட உட்காந்து படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இந்த படத்தை தமிழ்நாடு கேரளா ஆர்கே சுரேஷ் வாங்கினது. ஸோ அந்த 20 பேரும் உடைய கண்கள்லாம் அன்றைக்கி நான் இருந்த ஒரு மலர்ச்சியும் ஒரு நெகிழ்ச்சியும் அவங்க எனக்கு கை கொடுத்ததும் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாக இருந்துச்சு. நான் ஏன் வந்து நான் எப்பயுமே நான் எனக்கு வந்து இந்த கால்குலேஷன்லாம் தெரியாது, நான் ஏன் வந்து சுரேஷ்கிட்ட வந்து 25 கோடி ரூபா இந்த படம் கலெக்ட் பண்ணுன்னு சொன்னேன்னா, சுரேஷ் வந்து இந்த படம் 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தருமாமான்னு சொன்னாப்புல, அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிக்கிட்டு ஆஹா 25 கோடி ரூபா, அப்போ நான் இல்லை ஒரு 15,000 தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். 15 சாரி பாபா BMW தான் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அப்போ 25 ரூபா ஒரு பென்ஸு கார் ரைட். ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கவே நான் இனோவா வச்சுருந்தேன், போக போக இனோவாலேருந்து ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்துட்டேன், அப்படியே பைக்குக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மருமையை தான் என்னை கூப்பிட்டு இருந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு 25 லட்சம் ரூபா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த படத்துக்கு என்னை கமிட் பண்ணியிருக்காப்புல, கமிட் பண்ணி அதனால தான் இந்த ஃபார்ச்சுனர் காரே வாங்கினேன் நான். ஆனால் எனக்கு வந்து மருமகன்கிட்டருந்து நமக்கு கார் வரணும்னா இது 25 கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும் ரைட்டு அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நாளைக்கு கணக்கு தப்பாகிடக்கூடாதுல்ல, ஒவ்வொரு பொருட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பராக வாங்கி கையில் வச்சுருக்கேன். ஸோ இதுவரை என்னுடைய ஆதங்கம் தானே உடைய குற்றச்சாட்டு இல்லை, தயவுசெய்து இது அன்பு தான். கோபம் கூட ஒரு வகையில் காட்ட தெரியாத அன்பு தான். நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளை ஏன் புரிஞ்சுக்காமல் விட்டாங்க அப்படின்ற ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படத்தை என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும் மக்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், அது யாராக இருந்தாலும் உங்கள் இந்த படத்தை பற்றிய அபிப்பிராயத்தை ஏதாவது ஒரு வகையில் பதிவு செய்யுங்க, அது எதுவானாலும் இருக்கட்டும் அந்த கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. இல்லை படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது, படம் டிலே ஆனதுக்கு இளையராஜா சார் காரணம் கிடையாது, படம் வந்து டிலே ஆனதுக்கு காரணம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயங்கள் அவருக்கு தெரியலைங்க. அவர் கூட இருந்தவங்க அவருடைய நண்பர்கள் அவங்கள ராங் கைடன்ஸ் பண்ணாங்க, அதுதான் இந்த தாமதத்துக்கான காரணம்.
வேற எந்த காரணமே கிடையாது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான காரணம், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, கொரோனா. அது ஒரு 2 வருஷம் போயிடுச்சு.